ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திசைகள் நான்கு சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் வந்து நிறைய கோர்சஸ்க்கு வந்து வழங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையாக பார்த்திங்க அப்படின்னா எம்பிஏ, எம்சிஏ, எம்எஸ்சி இன் சிஎஸ், ஸோ இந்த மூணு கோர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில். ஸோ அந்த கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், இப்போ வந்து அந்த கோர்சஸ் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா cde.annayuni.edu அப்படிங்கிற லிங்க்கு போனீங்க அப்படின்னா இந்த வெப்பேஜ் வந்து வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூஜிசி அப்ரூவ்டு எம்பிஏ எம்சிஏ அப்புறம் எம்எஸ்சி ப்ரோக்ராம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஆஃபர் பண்ணுது. இது வந்து ஒரு 5 இயர்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்குது எம்எஸ்சி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்து போகுது. ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட் த்ரூ ஆன்லைன் வந்து என்றைக்கு அக்குள்ளார் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/10/2020 அப்ளை பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து 9/10, லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 12/10 வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான என்ட்ரன்ஸ் டேட் வந்து 18/10/2020 வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2 ஹவர்ஸ் டெஸ்ட்டு. இந்த 2 ஹவர்ஸ் டெஸ்ட் பார்த்திங்கன்னா எம்பிஏ அப்புறம் எம்சிஏ ப்ரோக்ராமுக்கும் தான் சொல்லியிருக்காங்க. இதுவே எம்எஸ்சி ஃபார் சிஎஸ்சி அந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா லாஸ்ட் டேட் வந்து 23/10/2020 வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான சப்மிஷன் டேட்டும் அதே தான், 23/10/2020. ஸோ இதுக்கான கவுன்சிலிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே காமனாக வந்து 31/10/2020 வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எலிஜிபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா எம்பிஏ பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு மினிமம் ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த பேச்சுலர் டிகிரி வந்து மினிமம் 3 இயர்ஸ் டியூரேஷனில் இருக்கணும், இல்லைனா 4 இயர்ஸ் டியூரேஷனில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடிஷ்னலாக வந்து டான்செட் எக்ஸாம் 2020க்கு எம்பிஏக்காக நடத்தக்கூடிய டான்செட் எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்காக தனியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது இது மூலமாக நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் DEET அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தான் கண்டக்ட் பண்ணுது. இன்கேஸ் நீங்கள் வந்து எம்சிஏ ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஒரு பிசிஏ கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இருக்கணும், இல்லைனா பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர் ஈக்குவலன் டிகிரி ஏதோ ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எம்சிஏ வந்து ஜாயின் பண்ணலாம். அதுக்கு வந்து மினிமம் 50 மார்க்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. ரிசர்வ்ட் கம்யூனிட்டினா 45% வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. அதுபோக நீங்கள் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து எழுதணும். இதுக்கும் ஒன்று டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், இல்லைனா எம்சிஏக்கான டான்செட் எக்ஸாம் வந்து எழுதணும். இதுவே எம்எஸ்சி கோர்ஸ் அப்படின்னா மினிமம் பேச்சுலர் டிகிரி வந்து 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் வித் மேத்தமெட்டிக்ஸ் ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட் ஹையர் செகண்டரி லெவலில் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும். ஸோ இது கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் எம்எஸ்சி வந்து எலிஜிபிள். ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். இது போக அடிஷ்னலாக வந்து இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ அடிஷ்னல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு PDF லிங்க் அங்கேயே இருக்கா அந்த வெப்சைட்லேயே. ஸோ இதில் வந்து ப்ரோக்ராம் ஆஃப் ஸ்டடி எம்பிஏல வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் இங்கே சொல்லி தருவாங்க அப்படின்னு பார்க்கலாம். எம்பிஏ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்ஸ், அதாவது என்னென்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ், ஸோ எம்பிஏ இன் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட், எம்பிஏ இன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ இன் ஃபினான்ஷியல் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ இன் ஹெல்த் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ இன் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த கோர்சஸ் 8 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. எம்பிஏ கோர்சஸ் வந்து நீங்கள் 2 இயர்ஸ் கோர்சஸ், இது ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒன்று சென்னை சென்டர், இல்லை கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், திருச்சி, விழுப்புரம், ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து இந்த கோர்சஸ்லாம் நடத்துகிறாங்க. எம்சிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க 2 இயர்ஸ் கோர்ஸு. அப்புறம் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் வந்து சென்னையில் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க 2 இயர்ஸ் கோர்ஸ், இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் DEET என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் வந்து 9/10/2020 நம்ம நடைபெற சொன்ன மாதிரி சப்மிட் பண்ணணும். லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வந்து 12/10/2020, எக்ஸாம் டேட் வந்து 18/10/2020, கவுன்சிலிங் வந்து 31/10/2020, அந்த கிளாஸஸ் வந்து எப்போ கமெண்ட்ஸ் ஆகணும்னா நவம்பர் 2nd week. ஸோ எம்பிஏக்கு எக்ஸாமுக்கு வந்து சிலபஸ், 2 எக்ஸாமுக்கு சிலபஸ் சொல்லியிருக்காங்க எம்பிஏ எம்சிஏக்கும். எம்பிஏக்கு வந்து சிலபஸில் என்னென்னா டேட்டா அனலிட்டிக்ஸ், காம்ப்ரஹென்சிவ் ஸ்கில்ஸ், பேசிக் குவான்டிட்டிவ் அபிலிட்டி, ரிட்டன் இங்கிலீஷ். ஸோ எம்சிஏ பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டிவ் அபிலேட்டிவ், அனலிட்டிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், வெர்பல் ஆக்டிவிட்டி, பேசிக் சயின்ஸ், எக்ஸெட்ரா. ஸோ இதுதான் வந்து சிலபஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஏஎம்ஐ கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பிஏ எம்சி ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக ஜாயின் பண்ணலாம். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எம்பிஏக்கு பொறுத்த வரைக்கும் 6 சென்டர்ஸ் இருக்காங்க, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், திருச்சி, விழுப்புரம். எம்சிஏக்கு வந்து சென்னை மட்டும்தான் சென்டர். ஸோ என்க்ளோஷர்ஸ் வந்து என்னென்னலாம் நீங்கள் அட்டாச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 650 ருபீஸ்க்கு டிமாண்ட் ட்ராஃப்ட் வந்து எடுத்து அனுப்பணும். அதுக்கப்புறம் வந்து அட்டஸ்டட் காப்பீஸ், அதாவது உங்களோட ஒரிஜினலோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அந்த ஜெராக்ஸ் வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டு அனுப்பணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு, டிப்ளமோ சர்டிஃபிகேட் இல்லை டிகிரி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து யூஜியோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, டிசி, அப்புறம் டான்செட் மார்க் ஷீட்டு இல்லை டீட் மார்க் ஷீட்டு, எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ அதோட மார்க் ஷீட்டு, அப்புறம் பேங்க் பாஸ்புக்கோட ஃபஸ்ட் பேஜு, அதில் வந்து உங்கள் ஃபோட்டோ கிளியராக இருக்கணும், ஐஎஃப்சி கோடு, பிரான்ச் கோடு, பிரான்ச் நேம் எல்லாமே கிளியராக இருக்கணும். ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும், கண்டிப்பாக ஒரிஜினல் அனுப்பக்கூடாது. ஸோ மெயிலில் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா, இந்த டைரக்டர், சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை, 625, அந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். ஸோ செலெக்ஷன் அண்ட் அட்மிஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் உங்கள் மார்க் பேஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் பேஸ் பண்ணி கவுன்சிலிங் மூலமாக வந்து சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ யூஜி டிகிரி எம்பிஏ எம்சி ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா, யூஜி டிகிரி ஃப்ரம் யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு வந்து 18,650, யூஜி டிகிரி ஃப்ரம் யூனிவர்சிட்டிஸ் அவுட் சைட் தமிழ்நாடுனா 19,050. ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ரீஃபண்டபிள் காஸ்ட் அண்ட் டெபாசிட் வந்து 5,000. ஸோ செகண்ட் செமஸ்டர் டு ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் 12,500 ப்ளஸ் செமஸ்டர் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கான ஸ்டடி சென்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சென்னையில் வந்து 4 இடம் இருக்குது. ஒன்று வந்து சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை. ஸோ அந்த கேம்பஸில் இருக்க. அப்புறம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, எம்ஐடி. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரிகள் எல்லா இடத்துலையும் வந்து சென்டர்ஸ் இருக்குது. அவுட் சைட் ரீஜன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் ரீஜனல் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் காலேஜ் கோயம்புத்தூர், அப்புறம் கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிட் கேம்பஸ் திருச்சி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எம்பிஏ வந்து நடத்துகிறாங்க. ஸோ எல்லா சென்டர்ஸ்லையும் பார்த்திங்கன்னா எம்பிஏஸ் வந்து நடத்துகிறாங்க. ஸ்டடி சென்டர்ஸ் வெல்யூ ஆப்ரேட்டர் இன் செலக்டட் சிட்டிஸ், அப்புறம் வந்து இன் தமிழ்நாடு. ஸோ எங்கெல்லாம் வந்து இந்த லிஸ்ட் போட்டிருக்காங்களோ அங்கே மட்டும் தான் நடத்துவாங்க. அதேமாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் வந்து நீங்கள் டைரக்டாக சென்டர் ஆஃப் ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, மெயில் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப வந்து அந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பிஜி பண்ணணும், எம்பிஏ கோர்ஸு, எம்சிஏ எம்பிஏ கோர்ஸஸ், எம்எஸ்சி கோர்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அண்ணா இன்ஸ்டியூட்ல அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல சான்சஸாக இருக்கும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காம்படிஷன் கம்மியாக இருக்கும், நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக வரக்கூடிய நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.